வீட்டில் இருந்தபடியே நமக்கு பிடிச்ச ஹோட்டல்லேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணால் அதை நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து சேர்கிற மாதிரி எந்த இன்கன்வீனியன்ஸும் இல்லாத ஒரு ஈஸியான வழி தான் ஸ்விக்கி ஸ்விக்கி மூலமாக சாப்பாடு ஆர்டர் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி லான்ச் பண்ண ஸ்விக்கி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல முக்கிய நகரங்களையும் வருது அப்படின்னு சொல்லலாம் ஸ்விக்கி லான்ச் ஆனப்போ ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஒன்றும் புதுசான விஷயமா இல்ல ஏற்கனவே ஜொமேட்டோ டைனி அவுல் ஃபுட் பாண்டா இவங்க எல்லாரும் மார்க்கெட்ல இருந்தாங்க ஆனாலும் ஸ்விக்கியோட பல புதிய முயற்சிகளும் அவங்களோட எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் தான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அந்த வரிசையில ஸ்விக்கி மறுபடியும் ஒரு புதுமையான விஷயத்த செஞ்சிருக்காங்க சம்யுக்தா விஜயன் அப்படிங்கிற மூன்றாம் பாலினை தவிர தங்களோட பிரின்சிபல் டெக்னிக்கல் ப்ரோக்ராம் மேனேஜரா செலக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி அமேசான்ல ஒர்க் பண்ண சம்யுக்தா விஜயன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார்ட் அப்ப உருவாக்குனாங்க இப்ப அவங்க ஸ்விக்கியோட பிரின்ஸ்பல் டெக்னிக்கல் ப்ரோக்ராம் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க அமெரிக்கா யூரோப்னு நிறைய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இத பத்தி அவங்க கிட்ட பேசினப்போ மூன்றாம் பாலினத்தவர்கள் நிறைய பேர் வந்து உயர்கல்வி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததால தான் என்னால இந்த அளவுக்கு படிச்சு இப்படி டாப் பொசிஷன்ஸ்ல வேலைக்கு வர முடியுது தகுதி இருக்கிற மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும் படிக்க முடியாதவங்களுக்கு பயிற்சி திட்டம் மூலமா வேலை வாய்ப்பும் கொடுக்கணும் இப்போ நான் பொறுப்பேற்றிருக்கிற ஸ்விக்கி நிறுவனம் நிச்சயமா மூன்றாம் பாலினத்தவர்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு சம்யுக்தா விஜயன் சொல்லியிருக்காங்க இதுல சமீபமா ஸ்விக்கியோட இன்னொரு புதுமையான விஷயம் என்னன்னா கேரள மாநிலம் திருஷூர்ல இருக்கிற வியூர் மத்திய சிறைச்சாலையோட ஸ்விக்கி டை அப் பண்ணியிருக்காங்க இந்த சிறைச்சாலையில கைதிகள் தயாரிக்கிற உணவானது பல வருஷங்களா விற்பனை செய்யப்பட்டு வருது இப்போ அதை ஆன்லைன்லயும் விற்பனை செய்யறதுக்காக தான் இந்த டைப் நடந்திருக்கு இந்த சிறைச்சாலையில தயாரிக்கப்படுற உணவு பிரபலமானதுக்கு முக்கியமான காரணம் பிரியாணி தான் முன்னூறு கிராம் பிரியாணி வறுத்த லெக் பீஸ் மூணு சப்பாத்தி ஒரு கேக் சாலட் ஊறுகாய் அதுக்கப்புறம் வாழை இலை இதெல்லாம் வெறும் நூற்றி இருபத்தேழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இந்த சலுகை ஆன்லைனில் ஆர்டர் செய்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு வருது அந்த சிறைச்சாலையை சுற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த உணவானது விற்பனை செய்யப்படுது இதை பற்றி வியூர் மத்திய சிறைச்சாலையுடைய சூப் சூப்பர் இன்டென்டன்ட் நிர்மலானந்தன் சொல்லும்போது நாங்கள் முதன் முறையாக ஆன்லைனில் விற்பனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையில் ரெண்டாயிரத்தி பதினோராம் இருந்தே சப்பாத்தி தயார் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு வரோம் இந்த விற்பனைய ஆன்லைன் மூலமாவும் செய்யலாமே அப்படின்னு எங்களுக்கு ஆலோசனை சொன்னது டிஜிபி ரிஷி சிங் தான் அவரோட ஆலோசனை படி ஸ்விக்கியோட உதவியோட இந்த ஆன்லைன் டெலிவரிய பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையில் தயாரிக்கப்படுற உணவு ரொம்ப ஷார்ட் டைம்லே பிரபலமானதுக்கு காரணம் உணவுகளோட தரமும் மலிவான விலையும் தான் நாங்கள் ஏற்கனவே பல வகையான பிரியாணி மற்றும் அசைவ உணவுகள் பேக்கரி உணவுகள் இதெல்லாத்தையும் தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு வரோம் வாடிக்கையாளர்களோட வரவேற்பை பொறுத்து இன்னும் பல உணவுப் பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்யவும் போகிறோம் ஆன்லைன் விற்பனை தொடங்கினதால ஜெயிலில் விற்பனை நின்றுடாது சிறைச்சாலையிலேயும் விற்பனை தொடரும் அப்படின்னு நிர்மலானந்தன் சொல்லியிருக்காரு சுவாமி நித்யானந்தா இஸ் அ ரேப் அக்யூஸ்ட் அந்த ரேப் பண்ணி இந்த நாடு விட்டு ஓடிப்பிட்டான் இந்த நாட்டில் இல்லை அந்த ஆள் இதெல்லாம் பழைய வீடியோ சீக்வன்ஸ் அவங்க சீடர்கள் எடுத்து எடுத்து போட்டுகிட்டு இருக்காங்க வைரலானால் தான் நம்புவீங்க மீ சூரியன் வந்ததா போனதா சந்திரமா உள்ளே வந்ததா அவர் போனாரா இப்படி கை ஆட்டினாரா பைத்திக்கார